அனைவருக்கும் என்னுடைய இனிய மாலை வணக்கம் ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம் என்னென்னா பேசுன எல்லாருமே ரொம்ப நல்லா பேசுனாங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக ரொம்ப வெரைட்டியாக பேசுனாங்க கடைசியாக பேசுகிறவங்க வந்து ஆரம்பத்தில் பேசுனவருக்கு கணிசாரும் சரி முடித்தவங்களும் ரொம்ப எக்ஸலெண்ட்டாக பேசினாங்க அவங்க மேடமும் கவிதைகளை பற்றி ரொம்ப கவித்துவமாகவும் பேசுனாங்க இவங்க பேச்சு தான் பயங்கர பிரமிப்பாக இருந்துச்சு கடைசியாக பேசுனாங்களே எழுத்தாளருடைய பேச்சு அது எனக்கு பயங்கர சிரிப்பு எங்கே வந்துச்சுன்னா இவ்வளோ இன்னசென்ட்டான ஒரு பேச்சு நான் சமீபத்தில் கேட்கவே இல்லை அதில் ஒரு பெரிய அழகு இருக்குது ஒரு குழந்தையோட இன்னசென்ஸில் இருக்குது அந்த அழகு வந்து எங்கள் பேச்சில் இருந்துச்சு அவங்க வந்து இன்னொருத்தர் பார்த்து வெள்ளந்தியாக இருக்காருன்றாங்க திருச்சந்தாவைன்ற கட்டாள அவங்களே ஒரு ரொம்ப வெள்ளியாக இருந்துட்டு எனக்கு அந்த இடத்துல ரொம்ப சிரிப்பு ஓ திருச்செந்தாவே வெள்ளந்தியா அப்படின்ட்டு ஓகே எழுத்தாளர்கள் விளந்தியெல்லாம் ஒரு கட்டத்து வரைக்கும் தான் இருப்பாங்க அதுக்கப்புறம் அவங்க ஆமாம் அவங்க படித்த எழுத்தாளர்லாம் சொன்னாங்க ஒரு விஷயம் தெளிவாக தெரிஞ்சு என்னை யாருமே அவங்களுக்கு தெரியாதுன்னு புரிஞ்சிச்சு என்னோடய எழுத்து ஒன்று கூட அவங்க படிச்சிருக்க வாய்ப்பே கிடையாது அது வேறு யாராவது இருக்கும் ஆமாம் வாஸ்தவ வாஸ்தவ் அது நல்லது ஒரு விதத்தில் எனக்கு என்னென்னா அவங்க பே பேசும்போது அவங்க அந்த கிளிச்சரைன்றது கிட்டத்தட்ட அவங்க இது மாதிரியே சொல்லிட்ருக்காங்க அவங்க ஒரு பெண் எழுத வரதில் இருக்க சிக்கல் நமக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் பெண்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள்ளே எழுத வேண்டியிருக்கு அவங்களுடைய அனுபவங்கள் ரொம்ப லிமிட்டடாக இருக்குது அதுக்கு அவங்க காரணம் இல்லை அது வந்து நம்ம தான் காரணம் சொசைட்டி தான் காரணம் ஒரு ஆண் நினச்ச நேரத்துக்கு எங்கே வேணாலும் போகலாம் லேட்டாக வரலாம் அவனுக்கு திடீர்னு போகிறச்சா திருமணம் வரைக்கும் நடந்து போய் ஒரு தம்மை போட்டு டீயே குடிச்சிட்டு வரலாம் ஒரு ஃப்ரெண்டை போய் பார்க்கலாம் சாயங்காலம்னா டாஸ்மாக் போகலாம் எதுவுமே இல்லைனாலும் ஒரு பஸ் ஏரியாமல் ஏதாவது ஒரு ஊருக்கு போய் திரும்பி வரலாம் அவனை கேட்குறதுக்கு யாரும் இல்லை அவன் யார்ட்டையும் முக்கியமாக அனுமதின்னு ஒன்று வாங்க வேண்டியதில்லை ஒவ்வொரு முறையும் பாஸ்போர்ட் எடுக்க வேண்டிய பிரச்சனை இருக்குது பெண்களுக்கு அவங்க எங்கே சின்ன விஷயம்னாலும் அவங்க ஒரு புத்தகம் வாங்கணும்னா கூட அது என்ன புத்தகங்கிறது சென்சார் ஆகி வருது அந்த இடத்துல வந்து அவங்க ரொம்ப லிமிட்டட் ஸ்பேஸ்க்குள்ளே ஒர்க் பண்ண வேண்டியிருக்கு அதில் வந்து இப்படி ஒருத்தர் ஒரு இதை உடச்சிட்டு வந்து ஒரு கனவு எழுதுறது அதெல்லாம் வந்து உண்மையிலே பாராட்டப்பட வேண்டிய மகிழ்ச்சிக்குரிய ஒரு விஷயம் தான் அது ஏன்னா நம்ம எப்போ நம்மளுடைய கனவை சுருக்க ஆரம்பிக்கிறோமோ அப்போவே நம்மளுடைய லைஃப் வந்து இல்லாமல் ஒன்று ஆயிடுது கனவுகளுக்கு ஸ்பேஸ் கொடுத்துட்டு வரீங்க கனவு ஒன்று நீங்கள் அப்துல் கலாம் அந்த கனவு இல்லை நான் சொல்கிறது சின்ன சின்ன நம்மளுடைய ட்ரீம்ஸு அன்றாட வாழ்க்கையில் ஒரு சின்ன சின்ன சந்தோஷம் அது வழியாக தான் நம்ம வாழ்க்கை வந்து ஒரு முழுமையான வாழ்க்கையை வாழ முடியும் ஒரு பெரிய லட்சியத்தை வச்சுக்கிட்டு அதை நோக்கி ட்ராவல் பண்ணுறதில்ல அன்றாடம் நடக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் சின்ன சின்ன சந்தோஷம் தான் இப்போ அவங்க பேச்சை கேட்டது அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு இந்த மொமெண்ட் ஒரு அழகான மொமெண்ட் இந்த மாதிரி மொமெண்ட் நிறையா இருந்தால் அது ஒரு நிறைவான வாழ்க்கை அந்த இடத்துல வந்து நமக்கு ஒவ்வொருத்தருக்கும் அந்த மாதிரியான ஒரு தாகமும் ஒரு இதுவும் தேவைப்படும் அந்த விதத்தில் வந்து எழுத்துன்றது நீங்கள் எழுத்துங்கிற ஒரு வடிவத்தில் அவங்க சொன்னாங்க வீட்டை விட்டுங்க அதிகமாக போகலை ஆனால் எழுதுறதுன்னு வழியாக அவங்க நிறைய இடங்களுக்கு போகிறாங்க சரித்திர புராண காலத்துக்கு போகிறாங்க முருகன் என்ன சொல்ல போனால் புராணத்துக்கு முன்னாடியே போகிறாங்க ஏலியன்ஸ் ஏரியாவுக்கு போகிறாங்க ஃப்யூச்சருக்கு போகிறாங்க பக்கத்து தெருவுக்கு போகிறாங்க வெவ்வேறு இடங்களில் வந்து அவங்க போய் ஒரு நிகர்நிலை வாழ்க்கை ஒரு விர்ச்சுவல் வேர்ல்டுக்குள்ளே அவங்க வாழ முடியுது அது ஒரு மகிழ்ச்சியான விஷயந்தான் ஏன்னா சாப்பாடு தூக்கம் அது மட்டுமே இல்லையே இதெல்லாம் தேவைப்படுதலில் லைஃபுக்கு நம்ம கொரோனாவில் வந்து எல்லோரும் வீட்டுக்குள்ளேயே உக்காந்துருந்தோம் எனக்கு வந்து அந்த டைமில் வந்து பயங்கர பிரச்சனைலாம் எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் என்னால் யாரும் கூட இன்ட்ராக்ட் பண்ண முடியல சோசியல் மீடியாவிலாட்டி நிறைய பேருக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கோம் அப்படியான ஒரு ஸ்பேஸில் ஒரு குறிப்பிட்ட காலம் வாழ்ந்தோம் எனக்கு அப்போலாம் வந்து பயங்கர மன ஒளிச்சல் இருந்தோம் என்ன மன ஒளிச்சலாக இருந்தால் யாரையும் பார்க்க முடியுன்ற மன உலிச்சல் தான் அது தவிர ரொம்ப நெருங்கினவங்க திடீர் திடீர்னு செத்து போகிறாங்க ஏன்டாது இந்த லைஃப் வந்து இப்படி ஆகிப்போச்சு அப்படின்ற அளவுக்கு ஒரு பீதி அலையக்கூடிய ஒரு இடத்துல இருந்தோம் அப்போ வந்து எழுத்து தான் எழுத்தும் கற்பனையும் அப்போ வந்து நான் ஒரு நகைச்சுவை கதை எழுதுனேன் நகைச்சுவை கதைன்னு நான் எழுதுனதுலேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஹியூமரான கதை எழுதினேன் ஏன்னா நம்ம அப்படி அந்த மாதிரியான ஒரு வெற்றிடத்தை வந்து இப்படி ஒரு விஷயத்தால் நம்ம நிரப்புறதுக்கான ஒரு வழியை ஒரு ஏற்பாடை வந்து எழுத்து கொடுக்குது அந்த மாதிரி எழுத்து வந்து எழுதுகிறவங்களும் சரி எழுத்தை படிக்கிறவங்களும் சரி கிஃப்டெடுன்னு தான் நான் சொல்கிறேன் அது ரொம்ப மகிழ்ச்சியான நம்ம ரசிக்கக்கூடிய விஷயம் நம்ம இவ்வளோ பேர் கூடியிருக்கோம் இல்லையா இல்லை எல்லாருமே ஏதோ ஒரு விதத்தில் எழுத்து விடப்பங்க பரிச்சயப்பட்டிருக்கீங்க சம்மந்தப்பட்டிருக்கீங்க இது நமக்கு ஒரு வாழ்க்கைக்கு ஒரு ரொம்ப பெரிய ஒரு மீனிங்கை கொடுக்குது எழுத்து ஸோ எழுத்தை தேர்ந்தெடுத்ததுக்கு ரொம்ப அவங்களுக்கு என்னுடைய பாராட்டுகளை தெரிவிச்சுக்க வேண்டியிருக்கு அவங்க கதைகளை நான் படிச்சிட்டேன் ஆனால் நான் என்ன பேசணும்னு நினச்சினோ அவங்க பேசின பிறகு எனக்கு அதெல்லாம் பேசணும்னு தோணலை ஏன்னா அந்த கதையில் இருக்கக்கூடிய குறைகளை சொல்கிறதோ நீ என்ன சிறப்பாக எழுதுன்னு சொல்கிறதோ தேவையில்லை ஒரு குழந்தை நடக்கும்போது என்னென்ன செய்யுமோ அதெல்லாம் செய்கிறாங்க இந்த மாதிரி தான் அவர் எழுத்து ஆரம்பத்தில் அந்த அது அதுக்குரிய அந்த குறைபாடுகள் இருக்கும் அது ராவாக இருக்கிறது தான் அவங்க தங்க தொழில் செய்கிறாங்க இல்லையா தங்கம்ங்கிறது ராவான விஷயமா அது அவ்வளோ அழகாக இருக்கார் அதை வந்து நீங்கள் அதை கூட ஏதோ ஒன்று சேர்த்து அதை உருக்கி ஏதோ ஒன்று பண்ணும்போது அது ஒரு ஜொலிப்புக்கே வருது ஸோ அவங்க ராவாக இருக்கிறது ஒரு விதத்தில் அழகு தான் அப்புறம் நான் படித்தேன் சிலதெல்லாம் சிலதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப ஹெவி மெலோ ட்ராமாவாக இருந்துச்சு இவ்வளவு உச்சபட்ச ட்ராமாவாக இருக்குது அப்புறம் சில இடங்களில் பெண்களுடைய பெர்வர்ஷன் அவங்க எழுதியிருக்காங்க பெர்வர்ஷன்னா அந்த மனப்பாங்க வந்து ரொம்ப குரூரமாக இருக்குது உதாரணமாக அந்த பிரியாணி கதை அவங்க சொன்னாங்க இல்லையா எவ்வளவுதான் புரமா இருந்தாலும் ஒரு பையன் சாப்பாடு கேட்கும்போது ஒரு பெண்ணால் வந்து அதை மறுக்க முடியுமா அந்த பையனை வந்து கொடுமைப்படுத்த முடியுமாங்கிற கேள்வி எனக்கு அது என்னுடைய இயல்பும் கூட ஒரு எழுத்துன்றது வந்து எழுதுறவங்க மட்டும் இல்லை படிக்கிறவங்க சேர்ந்து தான் அது முழுமையாகுது இவங்க கவிதை வசிப்பு சொன்னாங்களே அந்த மாதிரி என்னுடைய பார்வையில் வந்து அதெல்லாம் அப்படிலாம் இருக்கவே முடியாத இவங்க இவ்வளோ அதீதமாக எழுதியிருக்காங்க அப்படின்லாம் தோணுச்சு அந்த இடத்துல வந்து ஒரு ஏதோ ஒரு பேலன்ஸு தேவைப்படும் அப்புறம் ஒரு கதை வந்து எல்லாத்தையும் எழுதலாம் எவ்வளவு நெகட்டிவான விஷயத்தையும் எழுதலாம் எந்த கோணத்தில் ஒரு விஷயத்தை எழுதுகிறவங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஒரு மலையாள படத்தில் வந்து ஒரு காட்சி எனக்கு ரொம்ப மனசை ஒழுக்குன ஒரு காட்சி இருந்துச்சு ஒரு போலீஸ் ஸ்டேஷன் அங்கே வந்து பொண்டாட்டி வந்து வேற கூட போகணும்னு முடிவு பண்ணிட்டு வந்துட்டா ஸ்டேஷனுக்கு பிரச்சனையாகி ஸ்டேஷனுக்கு வந்துட்டாங்க ஸ்டேஷனில் எஸ்ஐ இன்ஸ்பெக்டர் பஞ்சாயத்து பண்ணுறாரு அவன் சொல்கிறா நான் இவன் கூட வாழவே மாட்டேன் அவளுக்கு ஒரு குழந்த இருக்குது ஒரு நாலு அஞ்சு வயசுக்கு பெண் குழந்தை அவனோட தான் போவேன்ட்டு வேற ஒருத்தன் கூட போகணுங்கிறான் அந்த வேறொருத்தனும் வந்தாங்க நினைக்கிறான் இந்த ஹஸ்பண்டு வந்து இல்லை என் கூட இருக்கட்டுங்கிறான் முடியல அப்போ போயே தீர்வேங்கிறான் அழுகிற போது அந்த குழந்தைய எடுத்து அழிச்சான் கட் ஹக் பண்ணிக்கிட்டு குழந்தைக்கு முத்தம் வைக்கிறான் முத்தம் வச்சுட்டு என்ன சொல்லுவான்னா நான் இவ்வளோ கூட விட்டுருந்தேன் என் பிள்ளையை விட்டு நான் இருக்க முடியாது அப்படிமா மறுபடியும் மறுபடியும் சொல்லுவான் என் பிள்ளையை விட்டு நல்லா இருக்க முடியாது என் பிள்ளை விட்டு நல்லா இருக்க முடியாதுன்னு சொல்லும்போது கடைசியாக அவள் பொறுமையாக இருப்பாள் கடைசியாக சொல்லுவாள் யோ ஓம்பிள்ளு ஓம் ஓம்பிள்ள இல்லையா இவன் பிள்ளையா அப்படின்னு சொல்லுவான் அவன் அப்படியே ஒட்டஞ்சு நொறுங்கி ஆளுவான் இது வந்து ஒரு பெரிய நம்பிக்கை துரோகம் ரொம்ப மோசமான ஒரு சூழல் ஆனால் படமாக்கப்பட்டிருக்க விதம் யாருடைய கோணத்தில் சொன்னோங்கிற இதில் வந்து அது ஒரு எக்ஸலண்ட்டான சீனாக இருக்கும் அந்த ஆக்ஷன் ஹீரோ பிஜுன்னு இருப்போம் ரொம்ப பிரமாதமாக இருக்கும் அந்த சீன் அந்த ஒரு சீன் அந்த படத்தை வந்து வேற ஒரு மாதிரி ஆக்கிரும் அந்த மாதிரி யார் இடத்த சொல்கிறோம் அந்த கிளிச்சிறை கதையில் வந்து கணவன் வந்து மனைவிக்கு ஏதோ துரோகம்னு சொல்கிறதா என்னன்னு சொல்கிறதுன்னு தெரியல இப்போல்லாம் வந்து வார்த்தைகளையே நம்ம வேறொரு விதமாக சொல்கிறோம் அவன் வந்து அவனுக்கு இன்னொரு அஃபேர் இருக்குது அவனுக்கு அந்த அஃபேருமே ரொம்ப கால்குலேட்டட் அஃபேர் இருக்குது அவன் வந்து இவனை யூஸ் பண்ணிவிட்டு இவன் வழியாக ஒரு குழந்தைய வாங்கிட்டு போகிறத யோசனையே மாதிரி தெரியுது அந்த கதையில் படிக்கும்போது அவன் இந்த கதையை வந்து இவங்க யாருடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்கிறாங்கன்னா இந்த மனைவியுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்கிறாங்க ஆனால் அந்த கதை வந்து மையப்புள்ளி வந்து அவனுடைய துரோகம் தான் அவனுடைய கில்ட்டு அவனை வந்து குடிச்சிட்டு வந்து அன்றைக்கி வழக்கத்துக்கு மாறாக கேட்டவன் பிஹேவ் பண்ணுறான் அப்போ அந்த கதை யாருடைய கோணத்தில் சொல்லப்படும் இன்னும் சிறப்பாக இருக்கும்னா அவனுடைய கில்ட் இல்லை அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ அதை சொல்லியிருந்தால் இன்னும் பிரமாதமாக இருக்குது அது அருமையான கதை அது சொல்லப்பட்ட விதத்தில் அது அதனுடைய ரீச் அடையலை பட் முதல் தொகுதியை ஆரம்பகரத்தில் இந்த மாதிரியான சின்ன சின்ன இது வரும் அது வந்து லேர்னிங் பை மிஸ்டேக் தான் எழுத எழுத தான் எழுத்து கை வரும் ஸோ ஃப்யூச்சரில் இவங்க நிறைய நல்லா எழுதுவாங்க இப்போ உதாரணமாக அந்த இந்த கதை இருக்குல்ல சயின்ஸ் ஃபிக்ஷன்ஸ் இருக்குல்ல சயின்ஸ் ஃபிக்ஷனுக்கு நிறைய உழைப்பு தேவைப்படும் நிறைய விஷயங்களை கவனிக்கணும் நம்மளே சின்ன சின்ன மிஸ்டேக் இருக்கும் உதாரணமாக நூறு வருஷத்துக்கு பிறகு நடக்கிற ஒரு கதையை அவங்க சொல்கிறாங்க அதில் வந்து ரெண்டு தம்பதிகள் தம்பதிகளில் ஏன்னா அப்போ எல்லாமே மாறிடுது எல்லா இன்றைக்கி இருக்க எந்த வேல்யூஸும் அப்போ கிடையாது இப்போ இருக்கக்கூடிய எந்த வார்த்தைகளும் அப்போ கிடையாது நடைமுறைகளும் வேறு கவர்மெண்டே எல்லாம் தீர்மானிக்குது நீ உன் கேரக்டர் இது உனக்கு இந்த உணவு பிடிக்கும் உன் கல்வி தகுதி இது உன்னால் இந்த வேலையை செய்ய முடியும் இவள் உனக்கு கரெக்டாக இருப்பாள் இவளுக்கு இதெல்லாம் தெரியும் நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து வாழலாம்னு கவர்மெண்ட்டே ஒப்புதல் கொடுக்குது ஏற்பாடு பண்ணுது குழந்தைகளை கவர்மெண்ட்டே பார்த்துக்குறதுக்கு மாதிரி ஒரு அது சொல்லப்போனால் ஒரு உட்டோப்பியனான ஒரு ஒரு சொசைட்டி பற்றி சொல்கிறாங்க ஃப்யூச்சரில் அந்த கதை நல்லா சுவாரஸ்யமாக எழுதிக்கிட்டே இருக்காங்க ஒரு இடத்துல ஆதார் கார்டுன்னு ஒரு வார்த்தை வருது ஆதார் கார்டை கேட்குறாங்க அதெல்லாம் ஒரு சின்ன மிஸ்டேக்கு அதெல்லாம் வந்து அந்த கதை எழுதும்போது அதில் எல்லாமே நம்ம கவனம் செலுத்தணும் ஏன்னா இன்றைக்கி இருக்கிறது தான் ஆதார் கார்டு அது நூறு வருஷம் கழிச்சு இதெல்லாம் இருக்காது அதுக்கு பார்த்து வேறு ஒன்று இருக்கலாம் ஒரு ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் இருக்கலாம் அங்கே தான் நம்மளுடைய கற்பனை இருக்குல்ல அதை வந்து நம்ம என்ன வேணால் சொல்லலாம் அந்த இடத்துல அது ஒரு பெரிய ஒரு க்ரியேட்டிவ் ஸ்பேஸ் உங்களுக்கு இருக்குது க்ரியேட்டிவ் லிபர்ட்டி இருக்குது நீங்கள் அந்த இடத்துல நிறைய க்ரியேட் பண்ணி புதுசு புதுசாக அடித்து விடுங்க உங்கள் சௌகரியத்துக்கு ஒன்றும் பிரச்சனையே கிடையாது என்ன யாரும் கேள்வி அக்க போகிறதில்லை ஸோ அந்த மாதிரி இடங்களை வந்து நம்ம இன்னும் சுதந்திரம் எடுத்துகிட்டு இன்னும் அழகாக எழுதக்கூடிய வாய்ப்பெல்லாம் இருக்குது அதெல்லாம் வந்து நீங்கள் நீங்கள் நிறைய வாசிக்கிறவனு எனக்கு தெரியுது வாசிப்பதோடு ஒரு கதையை படிச்சுட்டு உடனே அனுப்பிடாமல் உடனடியாக அந்த நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா நான் ஒரு எழுத்தாளன் அறியப்படணும்னு அதுக்கு ரொம்ப அவசரமே பட வேணாம் நீங்கள் ஒழுங்காக நல்லா எழுதிட்டு இருந்தாலே போதும் ஒரு இடத்துல அவங்களே கூப்பிடுவாங்க எழுத்தாளர் நமக்கு அந்த பேரிலெலாம் ஒன்றும் பெரிய கிரீடம்லாம் இல்லை இன்னும் சொல்ல போனால் எழுத்தாளனா அடைகிற வெளியில் புகழோ பணமோ அதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப சொல்பம் அதை நீங்கள் முழுக்க எதிர்பார்க்க முடியாது எழுத்தாளர் இருக்கிறது நமக்கு ஒரு நிறைவு இருக்குது பார்த்தீங்களா அந்த ஒரு நிறைவு தான் எழுத்தாளனாக இருக்கக்கூடிய ஒரு பெரிய சொத்துன்னு நான் நினைக்கிறேன் எழுதுறது வழியாக நீங்கள் என்ன அடைய பெற்றீங்கன்னு எங்கிட்ட யாராவது கேட்டால் அதில் வர்ற காசு காசுஸ்லாம் ரொம்ப கம்மி ஆனால் என்னுடைய கேரியர் எழுத்தாளனா தான் நான் இன்றைக்கி சர்வாகுறேன் அது வேறு விஷயம் ஆனால் அதெல்லாம் தாண்டி எனக்குள்ளே ஒரு பெரிய திருப்தி இருக்குது ஒரு பெரிய சந்தோஷம் இருக்குது இந்த சந்தோஷம் வந்து வேற ஒரு ப்ரொஃபஷனில் கிடைக்குமா அப்படின்னா எனக்கு தெரியலை வாய்ப்பு குறை குறைச்சல இருக்கலாம் அந்த ஒரு நிறைவே கொடுக்குறது தான் எழுத்து அந்த நிறைவை நீங்கள் அடைஞ்சிட்டீங்களே நீங்கள் ஒரு எழுத்தாளராக வெற்றி அடைஞ்சிட்டீங்கன்னு அர்த்தம் ஸோ அந்த நிறைவை நோக்கி பயணப்படணும் இதெல்லாம் நான் பேசுனது எல்லாம் வந்து குறைகளில் கிடையாது அது டெக்னிக்கலாக நீங்கள் உங்களை வளர்த்துக்க வேண்டிய ஒரு ஏரியா அப்படின்னு எனக்கு தோணுச்சு அதுதான் அப்புறம் சாருடைய புக்கு படித்தேன் அது ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குது அது ஒருத்தன் கேஷுவலாக ஒரு ஆள் நம்ம கூட அரட்டை அடிச்சுட்டு இருக்க மாதிரியான அவர் எதுக்குமே மெனக்கிடலை அவர் பாட்டுக்கு வாயில் சொல்கிறது மாதிரி அவர் பேப்பரில் அப்படியே சொல்லிட்டார் எனக்கு ரொம்ப நிறைய ரிலேட் பண்ணிக்க முடிஞ்சு ஏன்னா நானும் பத்திரிகையில் விகடனில் ஒர்க் பண்ணேன் அங்கேயும் எல்லாரும் இந்த குண்டுங்கிற வார்த்தையை எப்படி கரெக்டாக ப்ரூஃப் மிஸ்டேக் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியல அவருதுலேயும் அது வருது நான் விகடனில் இருக்கும்போது விகடன் பேப்பர் அது அப்போ வந்துட்டு இருந்துச்சு கோயம்புத்தூர் பம் பிளாஸ்டர் பிப்ரவரி ஒரு ஃபோர்டீன்த் அன்னைக்கு கோயம்புத்தூரில் பாம் வெடிச்சு ஒரு பெரிய பிரச்சனையாச்சு உங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கும் அப்போ அதே மாதிரி தான் ப்ரூஃப் ரீடிங்ஸ் இது கம்போசிங் செக்ஷனும் ஒன்று இருக்கும் ரெண்டு பேர் கம்ப்யூட்டர் வச்சுட்டு நியூஸை வந்து நாங்கள் பேப்பரில் நியூஸ் ப்ரீண்டில் எழுதி கொடுக்குறோம் அவங்க டைப் பண்ணி ஏற்றுவாங்க அதே மாதிரி கோயம்புத்தூரில் குண்டு வெடித்துங்கிறத அந்த கடைசி இடத்த மட்டும் தப்பாக போட்டு அடிச்சாங்க அது அப்படியே ஸ்க்ரீனில் தெரியும் மாற்றுங்க அப்படிங்க அப்புறம் மாற்றினாங்க அதுவும் ப்ரூஃப் மிஸ்டேக் அதுவும் பயங்கர ஹியூமரான ஏரியா அது ப்ரூஃப் மிஸ்டேக்கு எனக்கு ஒரு அனுபவம் இருக்குது ரெண்டு பெரிய அனுபவம் இருக்குது என்னுடைய முதல் கதை நான் எழுத்தாளனா எமர்ஜாயி என்ட்ரி ஆகிறது வந்து இந்தியா டுடேன்னு ஒரு பத்திரிகை இருந்துச்சு இப்போலாம் எல்லாமே நின்று வச்சேன் கல் நின்னு வச்சு இந்தியாட்டோட இன்னுவச்சு எல்லாமே நின்று வச்சு பலர் பத்திரிகைகள் அந்த இந்தியாட்டோட இலக்கிய மலர்னு ஒன்று போடுவாங்க அந்த மலருக்கு ரொம்ப பெரிய அந்தஸ்து அப்போது இந்தியாட்டோட இலக்கிய மலரில் இடம்பெறுவது மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் அப்போது அப்போ அவங்க அறிமுக எழுத்தாளர் சிறுகதை போட்டினுன்னு வச்சாங்க அதில் நான் என்னுடைய கதை ரெண்டாவது பரிசு வாங்குச்சு அதில் தான் நான் வந்து எழுத ஆரம்பித்தேன் சாதனம்னு ஒரு கதை இந்தியாட்டோடய வந்து எல்லாமே கலர் பேஜ் ஆர்ட் பேப்பரு அந்த புத்தகமே அப்போவே இருபது ரூபாயனுடைய விலை அதில் என் கதை செலக்ட் ஆகி வந்துருச்சு நான் அதை மும்பையில் அப்போ நான் மும்பையில் எங்கள் அண்ணன்ங்க இருந்தார் அங்கே போனேன் அங்கே ரயில்வே ஸ்டேஷனில் வாங்கி ஆர்வமாக புரட்டுறேன் பைண்டிங்கில் வந்து ரெண்டாவது பக்கத்தை அடுத்தோம் அந்த பக்கத்தை இந்த பக்கமாக வந்து அடித்து பிரிண்ட் பண்ணிட்டாங்க எனக்கு தெரியுது என்னடாது இதுக்கடுத்து ஜம்ப் அடிக்குது அப்படின்னு பார்த்தா அது மூணு ஆண்டு அந்த ஒரு பேப்பரை பிறட்டினா அடுத்த பேப்பரில் கண்டினியூ ஆகுது அங்கே படித்து திருப்பி நீங்கள் இங்கே வரணும் ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க யாருமே அதை கண்டுபிடிக்கல எல்லாரும் அதை ஒரு மாதிரி படித்து புரிஞ்சுக்கிட்டாங்க நான் பல பேர் சொன்னேன் ஏங்க இதுக்கு அடுத்து இதுங்க இந்த வார்த்தை ஆமாம் நான் சொன்ன தான் அது தெரியுது ஏன்னா மனுஷன் மூளை வந்து ஏதோ விசித்திரமாக ஒரு ஒர்க் அவுட் பண்ணுது அவன் கடை கடன் படிச்சு முடிஞ்சே கதை தானப்பா அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டாங்க அதை என்னன்னா நான் சிறுகதை தொகுதி போடுறேன் சிறுகதை தொகுதி போடும்போது இதை சொல்லியே கொடுக்குறேன் சார் அது பக்கம் மாதிரி இருக்குது பார்த்துங்க இத்தனைக்கும் ஒரு நல்ல பதிப்பந்தான் அவங்களும் அதே மாதிரி மாற்றி அடிச்சிட்டாங்க ஆனால் அதனால் எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது ஆனால் அதை விட ஒரு காமெடி என்ன நினச்சுன்னா கல்கியில் ஒரு தொடர் கதைக்குறேன் பூவரசம் வீடுன்னு ஒரு தொடர்கிறேன் டூ தௌசண்ட் அந்த டைமில் எழுதும்போது அதில் வந்து மூணு சிஸ்டர்ஸ் இருக்காங்க நீலவேணி அம்சவேணி கிருஷ்ணவேணின்னு மூணு சிஸ்டர்ஸ் அவங்கள பற்றின கதை அது அதில் வந்து கதையை நடுப்பு இதில் வந்து அந்த கிருஷ்ணவேணின்னு நினைக்கிறேன் ஞாபகம் கொஞ்சம் முன்னே இருக்கலாம் மூணு ஒரே மாதிரி பேர் கிருஷ்ணவேணின்னு ஒரு கேரக்டர் வந்து தீ குளிச்சு செத்து போயிடுவான் சூசைட் பண்ணிக்குவான் அந்த கதை அதுக்கப்புறம் அப்படியே போகும் அந்த மீதி ரெண்டு பேருடைய வாழ்க்கை என்னாகுது ஒரு கட்டத்தில் அவங்க அந்த வீட்டை விட்டுக்கலாம் அந்த வீடு வந்து ஒரு சாவிக்கு சபிக்கப்பட்ட வீடு அந்த வீட்டுக்கு வந்தாலே ஏதாவது அசம்பாவிதம் நடக்கும்ன்றது கதை அது வரும்போது அதேமாதிரி ஒரு அசம்பாவிதமாக அந்த கிருஷ்ணமணிங்கிறவ தீ பிடிச்சி இறந்து போயிட்டா இந்த குடும்பம் வந்து அந்த ஊரை வீட்டை காலி பண்ணிவிட்டு கிளம்புது அப்படின்னு கதை முடியுது கதை முடியலை வந்து ஒரு டிராக்டரில் இதெல்லாம் ஜாமான் ஏற்றிட்டு அந்த ஃபேமிலியில் எல்லாம் ஏறி போகிறாங்க இதை நான் எழுதி அனுப்பிட்டேன் அனுப்பி கல்கியில் பிரசுரமாகி கல்கியில் வந்து அதுக்கப்புறம் பல ஆண்டுகள் கழித்து அதை வந்து பிரிண்ட் பண்ணி புக்காக வருது புக்காக வந்து புக்ஃபேரில் வந்த அடுத்த நாள் ஒரு நண்பர் எனக்கு ஃபோன் அடிக்கிறார் அவர் என்னென்னா ரொம்ப நல்ல வாசகராக இருக்கார் ஒரு நாவலை அது வந்தன்னைக்கே வாங்கி படிச்சுட்டு அடுத்த நாளே எழுத்தாளருக்கு ஃபோன் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான வாசகர் அவர் சார் கதையில் ஒரு சின்ன மிஸ்டேக் இருக்குது சார் நார் என்ன மிஸ்டேக்னே சார் கதையில் நடுவில் கிருஷ்ணவேரி இறந்துடுறார்ல சார் ஆமாம் கடைசியில் அந்த ஃபேமிலி ஏறி போகுது பார்த்தீங்களா அதில் கிருஷ்ணவேரியும் உட்காந்துருக்கா சார் எனக்கு அதிர்ச்சி புரட்டி பார்த்தா உண்மை ஏன்னா அவள் வந்து ஏழாவது சாப்டர்லேயே செத்து போயிட்டா கடைசி சாப்டரில் எழுதும்போது இந்த வேணி வேணின்னு பேர் இருக்கல மாற்றி எழுதித்தேன் என்னன்னா அதை நான் எழுதும்போது நான் கவனிக்கலை கல்கியில் கதையாக வரும்போது கல்கியில் இருக்க ப்ரூஃப் ரீடர் கவனிக்கலை அதுக்கப்புறம் அந்த புத்தகமாக பிரிண்ட் பண்ணும்போது புத்தகத்தை நானும் ப்ரூஃப் பார்த்தேன் அங்கே ஒரு ப்ரூஃப் ரைட்டர் யார் பார்த்துமே கிருஷ்ணவேணி உயிரோடு இருக்கிறதை யாருமே கண்டுபிடிக்கல ஒரு கூர்மையான வாசகர் பார்த்துட்டு கண்டுபிடிச்சு சொன்ன உடனே நம்ம அதிர்ச்சி அடைஞ்சு பப்ளிஷருக்கு ஃபோன் பண்ணேன் தலைவா எத்தனை புக் அடிச்சிங்க சார் பி ஓடினா சார் முப்பது வயசில் அடிச்சிருக்கோம் மீதி பிரிண்டிங் வரும் சார் அந்த தயவுசெய்து அந்த மீதி இருக்கிறதுல வந்து கிருஷ்ணவேணிய கடைசி பார்த்து கொடுத்துருங்க அப்படின்னு அந்த வேண்டுகோளோட வச்சேன் ஸோ ப்ரூஃப் ரீட்டிங்கில் வந்து இவ்வளோ சுவாரஸ்யம் இருக்குது இவர் இவருடைய இதில் வந்து எனக்கு என்ன பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த மாதிரியான தன் வரலாறு இருக்கூறுதல் புஸ்தம் இருக்குல்ல அதில் ஒரு பெரிய டேஞ்சர் ஒன்று இருக்குது இப்போ நானே என்னை பற்றி ஒரு புத்தகம் வேறுனு வைங்க நான் எழுதிட்டே வருவேன் ஒரு இடத்துல என்னைய டேமேஜ் பண்ணுற மாதிரி ஒரு விஷயம் நடந்திருந்தா நான் அதை சரி பண்ண பார்ப்பேன் அதை பண்ணாதால் காந்தி ஒருத்தர் தான் சத்யசோதனில் ஒரிஜினல் எழுதினார் ஏன் சிரமம்னு சொல்கிறேன்னா தீம்தரையிட செகண்ட் டைம் வந்து ஞானி ஆரம்பிக்கிறார் நான் அதில் பொறுப்பாசிரியர் அப்போ நீ ஒரு தொடர் எழுதணும்னு என்கிட்ட கேட்டார் உள்ளே வழியன்னு ஒரு தொடர் நான் எழுதுகிற முதல்ல தயங்கினேன் அப்புறம் அவர் சொன்னார் அப்போ ஒரு நல்ல ஒன்று சொன்னார் நான் சொன்னேன் பத்து எழுதுறதுன்றது வேற ஞானி கதை எழுதிடலாம் ஆனால் நான் வந்து ஒரு பெரிய ஆளோவோ நிறைய அனுபவங்கள் வாக்கி பெற்றோனாவோ ஒரு பெரிய பர்சனாலிட்டியோ நான் ஒரு சாதாரணமான எழுத்தாளர் நான் நான் ஏன் வாழ்க்கை வரலாறு மாதிரி ஒரு தொடர் அப்புறம் என்ன மேட்டர் எழுதுறது நீங்கள் என்ன அரசியல் எழுதுவீங்க எது வேணால் எழுதலாம் டக்கு டக்குன்னு டெய்லி உங்களுக்கு கண்டென்ட் கிடச்சிட்டே இருக்கேன் எனக்கு என்ன கண்டென்ட் இருக்குது அப்படின்னு உங்கள் கண்டென்ட்டுங்கிறது உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் தான் உங்கள் அனுபவம் நான் ஸோ என்னுடைய அனுபவத்தை இன்னொருத்தருக்கு சொல்கிறதுல எனக்கு என்ன இருக்குது அவருக்கு எந்த விதத்தில் அது முக்கியம் ஒரு ரீடருக்கு எனக்கு ஆயிரம் அனுபவம் இருக்கும் அதை வந்து நான் கதையாக சொல்லும்போது வேறு மாதிரி சொல்வேன் ஆனால் அந்த அனுபவத்தை அப்படியே சொல்லும்போது அவனுக்கு அதில் என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்போ அவர் சொன்னார் சுப்பிரமணியராஜன் ஒரு ரைட்டர் இறந்துட்டார் அவர் ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு என்ன சொல்லியிருக்காருன்னா எழுத்துங்கிறது ஒருத்தனோட அனுபவம் உங்கள் அனுபவத்தை நீங்கள் எழுதலாம் எழுதும்போது அந்த அனுபவத்தை எல்லாருக்குமான அனுபவமாக மாற்றக்கூடிய விஷயமாக அதை நீங்கள் எழுதணும் அந்த மாதிரியான ஒரு விஷயத்த நீங்கள் தேர்ந்தெடுத்து எழுதணும் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை உங்களுக்குமான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கிறத நீங்கள் எழுதுனீங்கன்னா சரியாக இருக்கும் அப்படி விஷயமாக எழுதுங்கன்னாரு சரின்னு சொல்லிவிட்டு உள்ளே வெளியான அந்த தொடர ஆரம்பிச்சு பத்து சாப்டர் தான் என்ன எழுதும்போது என்ன எனக்கே நான் போட்டுக்கிட்ட கட்டுப்பாடு என்னென்னா அதில் ஒரு வரி கூட கற்பனை இருக்கக்கூடாது நடந்ததை மட்டுமே எழுதணும் எனக்கு நடந்ததை நான் எழுதணும் எனக்கு நடந்ததை மட்டுமே நான் எழுதினேன் பத்து வாரத்துக்கு மேலே தாக்குப்படிக்க முடியல அதுக்கப்புறம் ஒரு வாரம் எழுதி பொய் போய் சொல்ல வேண்டியிருக்கும் ஏன்னா அதில் நிறைய எக்ஸ்பீரியன்ஸு நான் ப கண்ட கனவு ஒன்று ஒரு பேங்களூரில் ஒரு ஒரு நாள் நான் தொலைஞ்சி போயிட்டேன் தொலைஞ்சு போயிட்டேன்னா ஒரு இருட்டில் போயிட்டு வே ஒரு முதல் நாள் போன ரூட்டில் திரும்பி வர்றேன் வந்துட்டு தவறி போய் இறங்கி வேறு ரூட்டில் போய் இருட்டில் மாட்டிட்டு வழி தெரியல அது ஒரு பைபாஸ் அதனால் ஒரு மாதிரி அல்லாடி அப்போ என்ன உணர்வு எனக்கு ஏற்படும் அந்த உணர்வு அப்புறம் நான் சந்தித்த மனிதர்கள் அப்படியே எழுதிட்டே வரேன் பத்து வார பத்து சாப்டருக்கு பிறகு போதும் நிறுத்து ஏன் நிறுத்துறீங்க அப்படின்னு யானை சொல்கிறேன் கண்டினியூ பண்ணுங்கள் கண்டினியூ பண்ணுங்கள் கண்டினியூ பண்ணால் அந்த அந்த ஆரம்பத்தில் அந்த ஒரு கமிட்மெண்ட் இருந்துச்சு இல்லையா பொய்யே எழுதக்கூடாது கற்பனையே கலக்கக்கூடாது அது தப்பாகிடும் யானே போதும் அப்புறம் பார்த்துக்கலாம் நிறுத்திட்டேன் இவர் என்ன பண்ணியிருக்காருனா அந்த இடத்துல ஒரு இடத்துல கூட இவர் செயற்கையாகவோ ஆர்டிஃபிஷியலாவோ ஒரு போலித்தனமோ இல்லாமல் யதார்த்தமாக எழுதியிருக்கார் தன்னுடைய இன்னசென்ஸை தன்னுடைய முட்டாள்தனத்தை தன்னுடைய ஒரு அப்பாவித்தனம் இருக்குது அந்த புத்தகங்களுக்குவே இப்போ இவங்க பேசுகிறதுல ஒரு இன்னசென்ஸ் இருக்கு இல்லையா அது மாதிரி அது ஒரு மெச்சூர்டு இன்னசென்ஸாக இருக்குது அவர் எழுதியிருக்கிறது சின்ன சின்ன விஷயங்களுக்குலாம் அவர் இதுக்கு எதுக்கு வியக்கிறாரு அப்படின்லாம் தோணுச்சு அப்புறம் அவர் குறிப்பிட்டார் இல்லையா அவர் ஜி அசோகன் ஃபோனில் வந்து இவர் ஃபோனை வாங்கி அவர் நம்பரவே டைல் பண்ணி இவர் என்ன பேர் ஸ்டோர் பண்ணியிருக்கேன் அசோன் பார்க்குறாரு இல்லையா அது ரொம்ப ரொம்ப டேஞ்சர் அப்படிலாம் பண்ணக்கூடாது நான் இருந்தால் அசோன்ட்டு சொல்லுவேன் இதெல்லாம் தயவுசெய்து செய்து நின்பாட்டி நீங்கள் யாரையும் செய்யாதீங்க என்ன ஏன்னா நான் சில பேருடைய பேரை ஸ்டோர் பண்ணியிருக்கேன் பேரை போட்டு நோ 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 அப்படின்லாம் போட்டிருக்கேன் என்னென்னா அந்த ஃபோன் வந்தால் எடுக்கக்கூடாதுன்னு அர்த்தம் அந்த மாதிரி ஏதாவது விபரீதமாக தான் நம்ம பண்ணி வச்சுருப்போம் இல்லையா அது அவங்க அவங்க கற்பனைக்கு ஏற்ற மாதிரி நம்ம பண்ணி வச்சுருப்போம் அதை வந்து நம்மளே நம்ம தோண்டி நம்மளே உட்கார மாதிரி நமக்கு என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னு வாங்கி பார்த்தா இப்போ கார்த்திகிட்டே நான் வாங்கி பார்க்குறேன் கார்த்தி என்ன பேர் வச்சு ஸ்டோர் பண்ணியிருக்கேன் எனக்கு என்ன தெரியும் இல்லையா ஸோ அந்த மாதிரியான ரிஸ்க் எடுக்கவே கூடாது அந்த ரிஸ்க் அவர் எடுத்துட்டு நல்ல வேலையாக இவர் வந்து பேரை போட்டிருக்காரு என்ன அதில் அவருக்கு இன்னொரு வேறு ஏன் சாருன்னு போட வேண்டியனே அப்படின்னு அதெல்லாம் வந்து இன்றைக்கி அப்படி யாரும் சொல்ல முடியாது யாரும் அப்படிலாம் நீ என்னை சாரன்னு கூப்பிட்ணா எதுக்கு கூப்பிடணும் பேர் தானேயா பேரை தானே கூப்பிடணும் அந்த சினிமாவில் தான் எல்லாரும் சார் சார்னு போட்டு கூப்பிடுவோம் அது ஒரு பழக்கமாயிப்போச்சு ஆனால் அந்த சார் போடாட்டே அது அவங்க மரியாதும் கிடையாது பேர் தான் நம்ம இன்றைக்கி வந்து அந்த மாதிரியான அந்த கிளைமே தப்பு ஆனால் அதை அவர் எழுதுறாரு அவர் ஆனால் அப்படி தான் இருக்கார் அவர் அவர் அசௌவுன்னு சொல்கிறது கரெக்டுன்னு அவர் சொல்கிறார் நான் தான் கரெக்ட் இல்லைன்னு சொல்கிறேன் அந்த ஒரு இன்னசென்ஸ் தான் சொல்கிறேன் அவர்கிட்ட வந்து என்ன அந்த 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 இது பழக்கம் இருக்குது அவர்கிட்ட அப்புறம் அந்த சின்ன சின்ன பாட்டுகள் அப்புறம் நான் நிறைய ரிலேட் பண்ணி பார்த்தேன் ரொம்ப சின்ன சம்பளம் சென்னையில் நானுமே சென்னைக்கு வந்து முதல் முதல் வரும்போது என்னுடைய சம்பளம் வந்து மூவாயிரூவா தான் நைன்ட்டி செவனில் தொண்ணூற்றி ஏழில் மூவாயிரூவாயில் சென்னையில் வாழ்ந்துட்டு முடியும் நல்லபடியாக நல்ல தண்ணீர் வேணும் ஆட்டோவில் தான் போவேன் மூவாயிரரூபா கட்டுப்படியாச்சு பட் இப்போ வந்து வேறொரு சென்னை இப்போ பார்க்குறது சரி சென்னை வந்து ஒரு அற்புதமான ஊர்ன்றதுல எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை இந்த மே மாத வெயிலையும் டிசம்பர் மாத வெள்ளத்தையும் தவிர்த்துட்டிங்கன்னா சென்னை ஒரு அற்புதமான ஊர் ஏன்னால் நான் ஒரு தேனி மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலைக்கு கீழே ஊர் இயற்கை உற்பத்தங்களே கிடையாது கரெக்டாக மழை பெய்யும் கரெக்டாக வெயில் அடிக்கும் கரெக்டாக ஜூன் மாதம் அஞ்சாந்தேதி கேரளாவில் மான்சூன் ஸ்டார்ட் உடனே அங்கே ஜில்லுன்னு ஒரு கிளைமேட்டே ரொம்ப அழகாக மாறிடும் எங்கள் ஊரில் அப்படி ஒரு ஊரில் இருந்துட்டு வந்துவிட்டோம் இங்கே வந்து பதினோரு மாதம் வெயில் அடிக்குது நம்ம ஊரில் அதை தவிர சென்னையில் என்னென்னா நான் வந்த பிறகு ரெண்டு முறை நிலம் நடக்கும் ஒரு முறை சுனாமி அதுக்கப்புறம் வெள்ளம் வந்து இந்த வெள்ளம் பற்றியெல்லாம் பேசுகிறாங்க இல்லையா சென்னை எப்போவுமே வெள்ளம் இருந்திருக்கு நான் அதை ஒரு எனக்கு ஒரு புது நியூஸே கிடையாது அந்த ரெண்டாயிரத்தி பதினஞ்சுக்கு அப்புறம் மாலை பெஞ்சு தண்ணி வந்தாலும் ஐயோ தண்ணி ஐயோ தண்ணின்னு இப்போ மீடியா வேறு எதுக்கடுத்தாலும் போயிட்டு இப்போ கேமரா சீப்பாகி போச்சு போய் டக்குன்னு நீட்டி என்னங்க தண்ணி வந்துருச்சா தண்ணி வராத வீட்டிலலாம் விசாரிக்கிறாங்க தூக்கம் விசாரிக்கிற மாதிரி என்ன அவங்க வீட்டுக்கு தண்ணி வரலையா அப்படின்ட்டு நான் விகடனில் ஒர்க் பண்ணும்போது அது வரைக்கும் அண்ணன் வீட்டில் தங்கியிருந்தேன் செகண்ட் ஃப்ளோரில் ஒரு வேலை அப்புறம் நாங்கள் நண்பர்கள் நாலு பேர் இப்போ எல்லாமே பெரிய பதவியில் இருக்காங்க அறிவழகன் ஒரு நண்பர் அவர் வந்து ஜூனியர் வீடனில் இருக்கார் மாக்கா சிவஞானம்னா சாரி முருகேஷ் பாபுன்னு சினிமாவில் இருக்கார் இவங்களாம் இருக்காங்க நாங்கள் நாலு பேர் ரூம்மேட்ஸ் நாங்கள் ஒரு இருந்து ஷிஃப்ட் ஆகி வேற ஒரு வீடு பார்க்குறோம் பிரமாதமான ஒரு பங்களா பங்களாவில் ஹவுஸ் ஓனர் இருக்காங்க இதெல்லாம் வேலைக்கு சேர்ந்த ஒரே வாரத்தில் அவன் வந்து போர்ஷனில் நீங்கள் போர்ஷன் வாடகைக்குன்னா போய் கேட்குற மூணு நாலு பெட்ரூம்ங்க பிரமாதமாக இருக்குது வீடு நீங்கள் எடுத்துக்கிங்கன்னா வாடகையுமே கொஞ்சம் சுமாராக தான் இருந்துச்சு எங்களுக்கு ஒரே உற்சாகம் ஆளுக்கு ஒரு ரூமில் இருந்துக்கலாம் அப்படி பண்ணிட்டு எல்லாம் கொடுத்துட்டு எனக்கு அப்போ ஒரே ஒரு சூட் கேஸ் தான் அந்த சூட் கொண்டு போய் வச்சுட்டு எனக்கு ஒரு அசைன்மெண்ட் நான் திருநெல்வேலி போயிட்டேன் நான் ரூட் பஸ் நான் பொறுத்தவரை எழுதிட்டுருந்தேன் ஸோ நான் திருநெல்வேலி போயிட்டு மூணு நாள் கழித்து வரேன் நல்லா சென்னையில் மழை அப்போ வந்தால் என் சூட் கேஸ் என் ஆஃபீஸில் என் சீட்டு கடியில் இருக்குது என்னாச்சு என்ன சூட் கேஸை போனீங்க அந்த வீடு வீட்டுக்கு தான் போகணும் சாயங்க வேலை முடியும் போது சூட் கேசை பார்க்குறேன் கேட்குறேன் வாங்க அப்படியே கிளம்பி போவான்னு எங்கே வீட்டில் மிச்ச மிச்ச பொருள்லாம் எடுத்து வந்துடும் இந்த சூட்கேஸ் இங்கேயே இருக்கட்டும்ட்டு நாங்கள் மூணு பேரும் டூ வீலரில் போகிறோம் அந்த வீட்டுக்குள்ளே போனால் கணுக்கால் தண்ணி வீட்டுக்குள்ளே இருக்குது அவங்க அவங்க ஹவுஸ் ஓனர் வந்து மாடியில் இருக்காங்க சேஃபாக அவங்க வந்து வருஷம் வருஷம் தண்ணி வருமா அவங்க மூணு நாள் சரியாக இருக்கு தம்பி எதுக்கு தம்பி காலி பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டாங்க இது தொண்ணூற்றி ஏழில் எப்போவுமே இருக்குது ஆனால் இதெல்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாது ஏன்னா நம்ம வந்து எல்லாத்துக்கும் அடாப்ட் ஆகிட்டு தான் சென்னையில் வரலாம் சென்னையில் மகிழ்ச்சியாகவே இருக்கும் சென்னை நம்ம எல்லாரையும் வாழ வச்சிட்ருக்கு அதனால் ஒரு கம்ப்ளைண்டும் கிடையாது நம்ம அப்புறம் கம்ப்ளைண்ட் சொல்லுறோம்னா எல்லாத்துலேயுமே கம்ப்ளைண்ட் சொல்லலாம் சென்னை பற்றி இலக்கிய பதிவுகள்லாம் வந்திருக்கு அதை நீங்கள் படிச்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் ஸோ சென்னைக்கு ஏன் வந்தேன்னு எனக்கு தெரியல இப்போ அந்த பேச்சில் ஓகே அதை விடுங்க அப்புறம் கவிதை பற்றி இவங்க ரெண்டு பேரும் சொல்லிட்டேன் ஆ இவருடைய சென்னை அனுபவங்களை சொன்னார் இல்லையா அங்கேருந்து தான் இதுக்கு வந்தேன் அப்போவுமே சென்னையில் நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் தான் நிறைய பேர் பார்ப்போம் அதுலேயும் குறிப்பாக பத்திரிக்கை துறையில் அது ஒரு பெரிய பொற்காலமாக இருந்துச்சு இவர் வந்து அந்த பீரியடும் சரி அவர் இந்த மலர் ஒன்று ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயம் எழுதியிருந்தார் இந்த மலருக்கு இலவச இணைப்பு கொடுப்பாங்கள்ல அது ஒரு பயத்தில் பயங்கர ட்ரெண்டாக அதில் அவர் வேலை செஞ்சுருக்கார் அந்த டைமில் தினமலரில் வந்து தீபாவளி மலர் ஃபஸ்ட்டு போடுறாங்க போட்டவங்க கூட பொருள் நாலு இலவச இணைப்பு கொடுத்தோடனே பயங்கரமான விற்பனை போன வருஷம் நல்லா வேணும் அடுத்த வருஷம் இலவச பொருட்களை இன்னும் கூட்டிட்டாங்க இன்னும் அதிகம் ஒரு கட்டத்தில் என்ன மணி ஆர்டர் வந்து ஒரு போஸ்ட் ஆஃபீஸுக்கு நூறு மணி ஆட்ரு தான் அலகுடும் ஆயிரம் மணி ஆர்டர் வந்து போஸ்ட் மாஸ்டர் கூப்பிட்டு திட்டான் யாராவது பத்திரிகை ஆஃபீஸ் உங்களை யாரையும் அனவுன்ஸ் பண்ண சொல்கிறது எப்படி அவ்வளோ காசு உங்களுக்கு டெலிவரி பண்ணுறதுன்னு பார்த்து கத்துறான் அப்புறம் இவங்க போய் பேசுகிறாங்க ஸோ அந்த மலருடைய தீபாவளி மலருடைய இலவசம் அனுப்பு போகிறது இல்லையா அது ஒரு பெரிய அதில் ஒரு பயங்கர காமெடி ஒன்று நடந்துச்சு ஒரு பத்திரிக்கையில் ஒரு மலருக்கு இலவச எனப்போ என்ன கொடுத்தாங்கன்னு தெரியுமா கா காகுலோ பேர்ச்சம்பளம் கொடுத்தாங்க நிஜமா ஜோக்கல் இல்லை கால் கிலோ பேரச்சம்பழம் தீபாவளி மலரோட கொடுத்தாங்க ஒரு தடவை எனக்கு பயங்கர சிரிப்பு வந்துருச்சு ஏன்னா எங்கள் ஊரில் வந்து இயம்புத்தாழை பழைய மாதிரி அதை போட்டு பேரிச்சம்பளம் இன் இன்றைக்கி அந்த தொழிலே கிடையாது இன்னும் இப்போ கால மாற்றத்தில் சில விஷயங்கள் இல்லாமல் போயிடுச்சு குதிரை மசால்ன்னு ஒரு ஆள் கொண்டு வந்து நான் சின்ன பிள்ளைங்கள அது என்னென்னா குத் என்ன எனக்கும் ஒன்றுமே புரியலை இன்னும் அந்தால் டெய்லி வாரத்துக்கு ஒருக்க குதிரை மசால் குதிரை ஒருத்தர் எடுத்துகிட்டு போவார் எனக்கு எங்கள் வீட்டில் அது தி அது திங்கிற ஐட்டம் தான் நினச்சினேன் அப்போ ஜிலேபியும் அதேமாதிரி வைப்பாங்க தெருவில் நான் எங்கள் அம்மாட்ட கேட்டால் இல்லைடா அது மாட்டுக்கு கொடுக்குறதா அப்படின்ட்டாங்க மாட்டுக்கு கொடுக்கக்கூடிய அதாவது மாடுகளுக்கு அஜீரணத்துக்கு கொடுக்குற ஏதோ ஒரு ஐட்டம் குதிரை மசாலுங்கிறது ஆனால் அதுக்கு பேர் ஏன் குதிரை மசாலுன்னு எனக்கு தெரியல நம்ம ஊரில் குதிரையே கிடையாது இவங்க மாட்டு கொடுக்குறது ஏன் குதிரை மசாலா பேச்சிருக்கேன் இன்றைக்கி வரைக்கும் தெரியல அதே மாதிரி இந்த ஈயமத்தாலைக்கு பெருச்சம் ஒரு ஆள் வருவான் சைக்கிளில் நீங்கள் கரகாட்டக்காரன் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த வண்டியை தள்ளிட்டு போகும்போது சொல்லுவான்ல பெருச்சம்லாம் சொல்கிறது இப்போ அது கிடையவே கிடையாது எங்கேயுமே அந்த பேரிச்சம்பளம் கான்செப்டே இல்லை எனக்கு ஒரு பத்திரிகை பெரிய பத்திரிகை தீபாவளி மலருக்கு பேரிச்சம்பளம் கொடுக்குறாயினோன்னே எனக்கு பயங்கர சிரிப்பு வந்துருச்சு ஆனால் கொடுத்தாங்க பாக்கெட்டு பேரிச்சம்பளம் பாக்கெட்டு ஷாம்பு பாக்கெட்டு டூத் பேஸ்ட்டு எல்லாமே கொடுத்தாங்க ஒரு ஒரு கட்டத்தில் அது ஒரு பெரிய சூறாவளி மாதிரி ஆச்சு இன்னும் சொல்ல போனால் குங்குமம் பத்திரிகை வாரம் வாரம் கொடுக்க ஆரம்பித்தாங்க அப்போ விகடனில் எல்லாம் பேனிக்காயிட்டாங்க குங்குமத்தோட சர்க்குலேஷன் எகிரிடுச்சு அப்போ விகடன் நண்பர்கள்லாம் என்ன சொன்னாங்க ஆஃபீஸில் என்ன பேச்சு தெரியுமா அப்போ நான் விகடன் விட்டு வெளியே வந்துட்டேன் என்ன பேசுனாங்க ஒருவேளை நம்ம பத்திரிகை நின்று நின்று தோணுது ஏன்னா நம்ம எதுவும் கொடுக்கறதில்ல அங்கே அப்படியே ஏறிட்டே போகுது ஆனால் அது ஒரு கட்டம் வரைக்கும் தான் எல்லாமே ஒரு ட்ரெண்டு தான் அந்த ஒரு ட்ரெண்டு எப்போயும் முடிஞ்சிருச்சு அதை ரொம்ப சுவாரஸ்யமாக எழுதியிருக்கார் அதில் இவர் ஒர்க் பண்ணுது அப்புறம் பத்திரிகையிலே வேறு வேறு இடங்களில் மாறி மாறி டெலிஃபோன் ஆப்ரேட்டராக அப்படின்னு ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்துச்சு கவிதை தொகுதியை பார்த்தேன் கவிதை தொகுதி வந்து நான் எனக்கு மானசீகன் ரொம்ப நல்ல அருமையான ரைட்டர் அவருடைய எங்கே இருக்கிற கேத்ரின்கிறது ரொம்ப எக்ஸலெண்ட்டான ஒரு ரைட்டிங் ப்ரோஸ் வந்து எனக்கு மானசீகன் ரொம்ப பிடிக்கும் அவருடைய உரைநடை வந்து ரொம்ப அருமையாக இருக்கும் கவிதைகள்லேயும் அந்த கவித்துவம் நிறையா இருக்குது அதை பற்றி மேடம் ரொம்ப அழகாக சொன்னாங்க அவருடைய சொற்சேர்வு சொரு சொல்லுடைய தேர்வு எல்லாமே ரொம்ப அருமையாக இருக்கும் ரொம்ப அற்புதமான ஒரு மனிதர் அவர் அவருடைய எழுத்துமே அந்த அது ரொம்ப நல்ல புத்தகம் அதுமே வந்திருக்க இந்த மூணு புத்தகமே வாசித்து படித்து வாசித்து ரசிக்கக்கூடிய புத்தகங்கள் தான் இவங்களுடைய கவி கதைகள் வந்து படிச்சுட்டு நம்ம விவாதிக்கக்கூடிய கதைகள் இந்த மாதிரிலாம் விஷயம் இருக்கா இப்படியெல்லாம் இருக்கா பெண்கள் வாழ்க்கையில் இதெல்லாம் இருக்கா அப்படின்ற இவ்வளவு விஷயங்களையும் அவங்க எல்லாத்தையுமே ட்ரை பண்ணுறாங்க அவங்களுடைய ஆர்வத்தை வந்து நான் ரொம்ப வரவேற்கிறேன் இந்த ஆர்வம் வந்து ஒரு ஆரம்ப நிலையழுத்தாளருக்கு வேணும் எல்லாத்தையும் எழுதி பார்த்துடணும் வருது வரலை அதெல்லாம் அப்புறம் அங்கீகரிக்கிறாங்க இல்லை அதெல்லாம் தாண்டி உங்களுடைய முயற்சி தான் வந்து உங்களுடைய வெற்றி அதை நீங்கள் தொடர்ந்து அட்டன் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படின்னு நான் உங்களை கேட்டுக்கிறேன் அப்புறம் இது வாசகசாலையுடைய எத்தனாவது ஆண்டு ஒன்பதாம் ஆமாம் ஒன்பதாம் ஆண்டு வாசகசாலையுடைய என்னுடைய ட்ராவல் வந்து கிட்டத்தட்ட எல்லா வருஷமும் இருக்குன்னு நான் சொல்வேன் ஏன்னா அவங்க முதல் ஆண்டு அந்த தேர்வுக்குழில் நாவல்லாம் பரிசு பரிசு இப்போ வருஷத்தில் தேர்ந்தெடுப்பாங்க இல்லையா அப்போயுமே தான் என்கிட்ட மொதல் மொதல் பேசினாங்க ஒரு முறை அதுக்கப்புறம் பெரும்பாலான அவங்களுடைய முக்கியமான கூட்டங்கள்லாம் அவங்க என்னை கூப்பிட்ருக்காங்க இந்த மாதிரி ஆண்டு விழாக்களில் நான் மூணாவது முறையாக நாலாவது முறையாக பங்கேற்கிறேன் இப்போ எனக்கு ரொம்ப நெகிழ்சியான ஒரு விஷயம் என்னென்னா ரெண்டு இளைஞர்கள் இப்போ நாலு ரமேஷ் வைத்தியாவும் அந்த மாதிரியான ரெண்டு பேர் ஆனால் இந்த மாதிரி முயற்சிகள் நாங்கள் செய்யலை ஆனால் இவங்க ரெண்டு பேரும் இப்படி ஒரு இந்த அட்டம் எடுக்கிறாங்க நான் முதல்ல சொன்னேன் இலக்கியம்ங்கிறதும் எழுத்துங்கிறதும் பொருளியல் ரீதியாக எப்போவுமே வந்து உங்களுக்கு எந்த உதவியும் செய்யாது உதவி செய்யாமல் இருந்தால் கூட பரவாயில்ல உங்களை வந்து உருவி எடுத்துடுற மாதிரியான ஒரு ரிஸ்க் அவங்க அவங்க வந்து அவங்க இறங்கினது ரொம்ப பெரிய ரெஸ்கு அது வந்து எனக்கு முதலிருந்தே தெரியும் ஆனால் இந்த முயற்சிகளுடைய விளைவு தெரிஞ்சு தான் எல்லாமே பண்ணுறோம் ஒவ்வொரு ஆண்டும் அவங்க வந்து பல்வேறு சிரமங்கள் கிடையிலாம் ஒவ்வொரு நிகழ்ச்சி நடத்துனாங்க அவங்ககிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சது அவங்க நிகழ்ச்சியை உருவாக்குற விதம் இருக்குல்ல ஒன்றா ஆரம்பிச்சு அது அப்படியே பெருகிக்கிட்டே இருந்துச்சு வெரைட்டியாக நடத்துனாங்க திடீர்னு சினிமாவுக்கான ஒரு கூட்டம் போடுவாங்க அப்புறம் ரொம்ப நல்ல ஒரு ஒளி மொழியுள்ள ஒரு நிகழ்ச்சி அதெல்லாம் பழைய சினிமா பாடல்களை வந்து நம்ம வெள்ளிக்கிழமை மொழியும் மொழி மாதிரி அதை ப்ரொஜெக்ட் பண்ணி அதை பேசுகிறது முக்கியமான இப்போ சிறுகதைகளை குறித்து விவாதிக்கிறது இதில் வந்து அவங்களுடைய மிகப்பெரிய முக்கியமான பங்குன்னு நான் எது சொல்வேன்னா இளைஞர்களை உள்ள கொண்டு வந்தாங்க பொதுவாக இலக்கிய கூட்டங்கள் நான் வந்து தொண்ணூற்றி ஏழுலேருந்து சென்னையில் இருக்கும்போது எல்லா ஆண்டுகளையும் நான் வந்து புத்தக திருவிழாவும் போவேன் இலக்கிய கூட்டங்கள் போவேன் இலக்கிய சிந்தனை கூட்டங்கள் போவேன் எல்லாத்துலேயும் அந்த மிடில் ஏஜ் ஆட்கள் தான் இருப்பாங்க பெரும்பாலான கூட்டங்களில் எல்லாருமே வந்து அந்த பழைய ஆட்கள் தான் இருப்பாங்க சிறிய குறிப்பிடத்தக்க முகங்கள் தான் ஒரே முகத்தை தான் மறுபடியும் மறுபடியும் பார்த்துட்டே இருப்போம் ஆனால் வாசகசாலை மாதிரி அமைப்பு உள்ளே வந்த பிறகு தான் புது புது ஆட்கள் இளைஞர்கள் உள்ள பிற பார்த்தான் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு அந்த மாதிரி புது புது ஆட்கள் வந்தாங்க அவங்க பே பேச ஆரம்பித்தாங்க எழுத ஆரம்பித்தாங்க படிக்க ஆரம்பித்தாங்க அந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு ஒரு பெரிய க்ரௌடை புதுசாக உள்ளே கூட்டிகிட்டு வந்ததில் வாசகசாலையுடைய பங்கு ரொம்ப முக்கியம் பங்குங்கிறத விட அவங்க அதை விடாமல் செஞ்சாங்க ஒரு இடைவிடாத ஒரு முயற்சி இருக்கு இல்லையா அதை வந்து அவங்க இன்னும் பண்ணிகிட்ருக்காங்க அவங்களுடைய சஃபரிங்ஸ் அவங்களுடைய கஷ்டமெல்லாம் எனக்கு சமீபமாக தெரியும் துரசுவாசமாக என்னால் நானுமே கொஞ்சம் சிக்கல் இருக்கிறதுனால ந நிறைய இடங்கள்லாம் அவங்களுக்கு சில விதங்களை என்னால் சப்போர்ட் பண்ண முடியல பட் ஃப்யூச்சரில் பண்ணுவேன்னு நான் நம்புகிறேன் பட் அதெல்லாம் தாண்டி அவங்க வந்து அவங்களுடைய விடாமுயற்சி வந்து எனக்கு ரொம்ப பாராட்டப்பட வேண்டிய ஒரு விஷயம் தொடர்ந்து பண்ணிகிட்டு இருக்காங்க பெரிய அரங்கத்தில் ஒரு முழு நாள் நிகழ்ச்சியெல்லாம் இந்த மாதிரி நடத்தியிருக்காங்க இந்த மாதிரி இது ஒரு சின்ன அரங்கத்தில் ஒரு குறிப்பிடத்தக்க பார்வைகளோடு நடக்குது அது முக்கியமே இல்லை நம்ம செய்கிற வேலையை விடாமல் அதே மன உறுதியோட உற்சாகமாக செய்கிற மாட்டேன்னு முக்கியம் அது அவங்க தொடர்ந்து பண்ணிகிட்ருக்காங்க அது உண்மையிலேயே அது மட்டும் இல்லை நான் பெரும்பாலும் என்னை கூப்பிட்டு நான் அவைலபுல்னா உடனே உடனே சரின்றேன் எனக்கு வந்து பெரிய மகிழ்ச்சியாக இருக்கும் வாசகசாலையுடைய ஒவ்வொரு விஷயத்துலையும் என்னுடைய மிகச்சிறந்த பேச்சுகள் நான் நிறைய கருதுகிற பல உரைகள் வந்து நான் வாசகசாலை கூட்டங்களில் தான் நடத்தியிருக்கேன் இன்னும் சொல்லப்போனால் சினிமா பற்றி த கிரேட் இண்டியன் கிச்சன் அதை பற்றி நான் பேசினேன் தீபா வந்திருக்காங்க அவங்களும் பேசுனாங்க அந்த அந்த உரை வந்து நிறைய வரலாப்பாக பார்க்கப்பட்டுச்சு யூடியூப்பில் அதே மாதிரி அர்ஜுன் ரெட்டின்னு ஒரு படம் வந்துச்சு அந்த படத்தை பற்றின உரையாடல்கலாம் அதை ரெக்கார்ட் பண்ணலான்னு தெரியல ஆனால் ஒரு அற்புதமான ஒரு நிகழ்ச்சியாக இருந்துச்சு அந்த அந்த மாதிரியான நிகழ்ச்சிகள் அதே மாதிரி புத்தகங்கள்லையுமே அவங்க வந்து சில புத்தகங்கள் சுளுந்தின்ற ஒரு புத்தகத்துக்கு அவங்க கூட்டம் நடனாங்க அந்த மாதிரி ஒரு புதுசாக ஒன்று கண்டுபிடிக்கிறது செய்கிறது இதில் வந்து அவங்களுடைய ஒர்க் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது பொருளாதார பிரச்சனைகள் வரதான் செய்யும் ஏன்னா இது நண்பர் காசி சிவகுமாரி இறந்த பிறகு நாங்கள் அவனுடைய பேரில் ஒரு ஒரு எழுத்தாளரின் முதல் சிறுகதை தொகுதிக்கு மூணு பேருக்கு பரிசு கொடுக்குறேன்னு ஒன்று ஆரம்பித்தோம் ஒரு மூணு வருஷம் நடத்தினோம் அப்புறம் நடத்த முடியல ஏன்னா அதுக்கான பொருளாதார பலம் இருக்கு இல்லையா அது இல்லை அது இருக்கிற வரைக்கும் நடத்தினோம் விட்டுட்டோம் திருப்பி காசு வந்தால் நடத்த வேண்டியது தான் அது ஒன்றும் பிரச்சனையே கிடையாது யார் நம்ம வந்து என்ன கேள்வியை கேட்க போகிறாங்க அதெல்லாம் ஒன்றும் கிடையாது முடிஞ்சால் நடத்துவோம் நடத்தலைனாலும் ஒன்றும் பாதகமே இல்லை அதே மாதிரி நீங்கள் நடத்திட்டே இருங்க இந்த கூட்டங்கள் போகிறதுல வந்து ஒரு சின்ன தொகை தான் செலவாகும் ஆனால் இடையிறதா இயக்கங்கிறது முக்கியம் புறவி பத்திரிகையை வந்து நின்றதை பற்றி அவர் சொன்னார் அது ஒன்றும் தவறே இல்லை ஏன்னா தீன்தரியன்னு ஒரு பத்திரிகை உங்களுக்கு தெரியும் ஞானி வந்து மூ ஒரு ரெண்டு முறை நடத்தி நிறுத்தி நடத்தி நிறுத்தி மறுபடியும் நடத்தி ஒரு கடத்தல நிறுத்தினோம் கேணி கூட்டம் அதே மாதிரி தான் ஆரம்பித்தோம் ரொம்ப அருமையாக நடந்துச்சு கேணியை ஏற்படுத்தக்கூடிய பாதிப்பு மிக மிக அதிகம் நிறைய எழுத்தாளர்கள் வந்து தங்களுடைய வாழ்க்கையின் முக்கியமான தருணத்தில் ஒன்றா கேள்வியை சொல்லுவாங்க இப்போவும் கூட இப்போ இருக்கக்கூடிய ஒரு பிரபலமான சில எழுத்தாளர்கள்லாம் ஸோ அந்த மாதிரி ஒரு முயற்சி இந்த தீன்தரிய மூணாவது முறை ஆரங்கம் ஞானியாண்ட சொல்கிறாரு ஏன் அதை ஆரம்பிக்கணும்னு சொன்னார்னா அவர் வந்து தொடர்ந்து இருக்கார் தன்னுடைய கருத்துக்களை மக்கள்கிட்ட சொல்லணும்னு விரும்புகிறாரு பொலிட்டிக்கலாக சமூக ரீதியாக ஆனால் அவருடைய கருத்துக்களை பிரசுரிக்க அப்போதைய சில முக்கியமான பத்திரிகைகள் மறுக்குது இல்லை இது வேண்டாம் இது சரியாக வராது இதில் வந்து நீங்கள் ரொம்ப அட்டாக் பண்ணியிருக்கீங்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ வந்து அவர் எனக்கான வாய்ஸ்க்கு இடமே இல்லைன்ட்டு ஒரு பத்திரிகை ஆரம்பிக்கிறார் அப்போ நான் சொன்னேன் ஏற்கனவே ரெண்டு முறை அனுபவம் இருக்கீங்க நீ வேணாமே அப்படின்லாம் சொல்லும்போது அப்போ ஒரு ஒரு இது சொல்கிறார் எனக்குன்னு ஒரு ரீடர்ஸ் இருக்காங்க ஒரு பத்தாயிரம் பேர் இருப்பாங்க தமிழ்நாட்டுன்னு வச்சுக்கணும் ஒரு பேஜுக்கு அதுக்கப்புறம் அது ரொம்ப கூடிடுச்சு ஏன்னா அவர் வந்து ஓ பக்கங்கள் எழுதுறப்பறம் அவர் ரொம்ப பெரிய ரீச்சுக்கு போயிட்டார் அதுக்கு முன்னாடி நான் சொல்கிறது அப்போ வந்து அவர் என்ன சொன்னாருன்னா அந்த பத்தாயிரம் பேர் ஒரு ஆயிரம் பேர் சந்தா கொடுத்தால் முன்கூட்டி அந்த சந்தாவை வாங்கிட்டா அந்த பணத்தை வச்சு நம்ம பிரிண்ட் பண்ணி புக்கு கொடுப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு பட்ஜெட் ஒர்க் அவுட் பண்ணி அந்த மாதிரி தான் அந்த பத்திரிகை ஆரம்பித்து நடத்தணும் நடத்தி ரொம்ப காத்திரமான புத்தகமாக அது வந்துச்சு அது அதுவுமே ஒரு கட்டத்தில் என்னென்னா ஒரு தொடையஞ்சு அப்புறம் மறுபடியும் அதை ஆனால் அப்புறம் என்னென்னா கை காசெல்லாம் போட்டோம் கொஞ்சம் அதெல்லாம் போட்டு ஒரு மாதிரி ஒரு கட்ட வரைக்கும் நடத்தும் அப்புறம் கேணி ஆரம்பிக்கும் போது அவர் வீட்டுக்கு வர்றாரு வீட்டுக்கு முன்னாடி ஒரு பெரிய ஸ்பேஸ் இருக்குது இந்த இடம் ரொம்ப அழகாக இருக்குது ஒரு கிணத்தடி இருக்குது நம்ம ஒரு கூட்டம் நடத்தின என்ன இலக்கிய கூட்டம் மாதம் மாதம் ஒரு எழுத்தாளர் கூட்டம் கூட்டி பண்ணலாமே ஏன்னா அதில் ஒரு பெரிய செலவு இல்லை வர்றவங்களுக்கு டீயே ஸ்நாக்ஸு அந்த கூட்டத்தை ஆரம்பிக்கும் போது அப்போ ஒரு கட்டத்தில் ஒரு ஒரு பத்து கூட்டத்துக்கு அப்புறம் ஒரு நாள் ஏதோ கேஷுவலாக பேசும்போது அவர்கிட்ட நான் கேட்குறேன் இதுக்கெல்லாம் ஞானி அர்த்தம் இப்போ தீம் திருடணும் ஒன்று ஆரம்பித்தோம் நடத்தினோன்னு நிறுத்திட்டோம் இப்போ கேணினோம் ஒன்று நடத்துகிறோம் இது இப்போ நீங்கள் வந்து ஹெல்த்தியாக இருக்க வரைக்கும் இதை நடத்தலாம் அதுக்கப்புறம் என்ன பண்ணும்போது அப்போ அவர் சொன்னார் அது முக்கியமே இல்லை நம்ம ஒரு வேலையை செய்கிறோம் நம்மளால் சும்மா இருக்க முடியாது நம்ம ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அதனால நமக்கு என்ன பலனு இது எத்தனை நாளைக்கு சரியாக வரும் இது சரியாக தப்பாக இது அவங்க இப்படி சொல்கிறாங்க இவங்க இப்படி சொல்கிறாங்க அதெல்லாம் வேண்டியதே இல்லை சொசைட்டிக்கு நம்ம நம்மளால் நம்ம செய்ய முடியும்னு நமக்கு தெரியும் போது அதை நம்ம செய்யாமல் இருக்கக்கூடாது அவரை சொல்ல பாயிண்ட்டு தான் என்னால் இதை செய்ய முடியும் இந்த சொசைட்டிக்கு ஏன்னா அந்த சொசைட்டி தான் எனக்கு எல்லாமே கொடுக்குது என்னுடைய உணவுலேருந்து என்னுடைய இருந்து எல்லாத்தையும் இந்த சொசைட்டிலேருந்து நான் வாங்குகிறேன் இந்த சொசைட்டிக்கு என்னால் ஒரு விஷயத்த திருப்பி கொடுக்க முடியும் நான் நம்புகிறேன் அப்படி திருப்பி திருப்பி கொடுக்கக்கூடிய ஒரு விஷயத்தை கொடுக்க முடியும் போது ஏன் கொடுக்காமல் இருக்கணும் அதை நான் செய்யணும் அவ்வளோதான் அதனால எனக்கு என்ன கிடைக்கும் புகழ் கிடைக்குமா திட்டு கிடைக்குமா பணம் கிடைக்குமா அதெல்லாம் ரெண்டாவது ஸோ ஒரு செயலை தொடர்ந்து செய்யணும் அதை செய்கிறதுக்கு நம்ம தகுதியான நபர்களாக இருக்கும்போது அவசியம் செய்யணும் இதுதான் வாசகசாலைக்கு ஞானி சொன்னதாக நான் கடத்த விரும்புகிற செய்தி இது வந்து உங்களுக்கு வசதிகளை கொடுக்கலாம் எல்லாமே தெரியும் நமக்கு சில பேர் திட்டுவாங்க சில பிரச்சனைகள் வரும் நம்மளும் சில தவறுகள் செய்வோம் நம்மளை சார்ந்தவங்க செய்வாங்க நம்மளை திட்டுறவங்களும் செய்வாங்க இது எல்லாம் இந்த சொசைட்டிக்குள்ளே இருக்குது ஒரு சிறுதை தொகுதியில் எப்படி பல கேரக்டர்கள் வந்து பல விஷயங்களை பண்ணுதோ அது மாதிரி லைஃபுக்குள்ளேயும் இது எல்லாம் இருக்குது அது எல்லாம் பிரச்சனையே கிடையாது நம்ம வந்து நம்மளுடைய மனசாட்சிக்கு தன்னஞ்சறிவது போய் இருக்குன்றது தான் என்னுடைய அறம் என் நான் செய்கிறது சரின்னு எனக்கு தெரிஞ்சால் போதுங்க மற்றவங்களுடைய அங்கீகாரம் அதெல்லாம் அப்புறம் அது அது ஒன்று தான் நான் சமீபத்தில் ஒரு புத்தகம் படித்தேன் ஒரு சிபிஐ ஆஃபீஸருடைய ஒரு முக்கியமான விஷயம் ரொம்ப நல்ல புத்தகம் அது அதில் என்னென்னா அவர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு கேஸை நடத்துகிறார் அந்த கேஸில் ஒரு மந்திரி சம்மந்தப்பட்டிருக்கார் அந்த கேஸ் நடத்தும் போது பல இடர்பாடுகள் வருது இவர் ரொம்ப ரொம்ப நேர்மையான அதிகாரி ஒரு கட்டத்தில் சாட்சிகளுக்கு சாப்பாடு போடணும் கேஸ் வந்து மாதக்கணக்கில் நடக்குது ஒரு வெளியூரில் சேலம்பிரத்தில் நடக்குது ரகோத்தமன் அப்படிங்கிறவர் அந்த அதிகாரி ராஜீவ்காந்தியோடைய கொலைவலக துப்பறிஞ்சவர் அவர் தான் இந்த வழக்கு அதுக்கு முன்னாடி ஒரு அட்வொகேட்டுடைய வழக்கு அப்போ வந்து அவர் அந்த கேஸ் நடத்துகிறதுக்கான பணம் வந்து சிபிஐ அவர் சிபிஐயில் ஒரு முக்கியமான அதிகாரி ஆனால் பணம் வந்து அலாட் பண்ணுறது தெரியும் கவர்மெண்ட் அலாட் பண்ணது அப்போ இவர் என்ன செய்கிறாருன்னா தன்னுடைய மனைவியோட நகையை விற்று மூணு மாதம் சாட்சிகளுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்குறாரு சாப்பாடு தங்குறதுக்கு இடம் கொடுத்து சாப்பாடு வாங்கி கொடுத்து மூணு மாதத்துக்கு அறுபதாயிரம் ரூபா செலவாகுது யோசிச்சு பாருங்கள் செவன்ட்டீஸ் எயிட்டிஸில் அறுபதாயிரரூபா மனைவியோட நகையை விற்று அந்த கேஸை அவர் நடத்துகிறார் நடத்தி முடிச்சிட்டார் ஆனால் அவருக்கு எதிராக கவர்மெண்ட்டே செயல்படுது கேஸை நீர்த்து போக வச்சுட்டாங்க கடைசியில் என்ன ஆகுதுன்னா இவர் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு யாரை குற்றவாளி கொண்டு போனாலும் அவங்க எல்லோரும் விடுதலை ஆட்டாங்க கடைசியில் அந்த கேஸ் வந்து தோற்று போச்சு ஆனால் இவருடைய இவருடைய நேர்மை இருக்குது பாருங்கள் இவருடைய நேர்மை ஒரு அறுபதாயிரம் ரூபாய் பொண்டாட்டி நை வித்து பண்ணிடலையா அந்த நேர்மையும் அந்த நிறைவு திருப்தி இருக்கில்ல அதுதான் அவருக்கு அட அவருக்கு கிடைச்ச பலன் இந்த இந்த உலகத்தில் எல்லாமே வந்து சரியாக நடக்கணும் அவசியமே கிடையாது நல்லது செஞ்சவனுக்கு நல்லது நடக்கும் கெட்டது செஞ்சவனுக்கு கெட்டது நடக்கும் அந்த குற்றவாளி தண்டிக்கப்படலாம் கிடையவே கிடையாது நான் சொல்கிறேன் இல்லையா அதில் அந்த அக்யூஸ்ட் அந்த மந்திரி தொண்ணூற்றி ஐந்து வயது வரை வாழ்ந்து இந்த கேஸுக்கு பிறகு கேஸ்லேருந்து விடுதலை ஆகி மத்திய ஆகி தொண்ணூத்தஞ்சு வயசில் உடம்பு சரியில் இருந்து ஓய்வு பெற்று இயற்கை மரணம் அடைந்தார் இலங்கையில் குரூரமான இனப்படுகொலை நடத்தின ஐக்கியத்தில் நடத்தின ஜெயவர்தனை வந்து நல்ல வயசாகி நல்லபடியாக செத்தார் ஸோ பொயிட்டிக் ஜஸ்டிஸ்ங்கிறது லிட்ரேச்சரில் இருக்குது லைஃப்பில் எல்லாம் நூறு சதவீதம் அப்படி இருக்கணும்னு அவசியம் இல்லை இப்படியும் இருக்கும் அப்படியும் இருக்கும் நம்ம நல்லது செய்கிறோம் நமக்கு நல்லது நடக்குமா நம்ம கெட்ட பேர் கேள்வி கேள்வியெல்லாம் அதுக்கெல்லாம் அப்பாற்பட்டு நம்ம மனசுக்கு சந்தோஷமானதை நமக்கு பிடிச்சதை இந்த சமூகத்துக்கு பயனுள்ளதை நேர்மையாக செஞ்சால் அது ஒரு மிகப்பெரிய நிறைவை நமக்கு கொடுக்கும் எல்லாரும் பெருஞ்செயல்கள் செய்யணும்னு அவசியம் இல்லை சின்ன சின்ன செயல்களாக இருந்தாலுமே மற்றவர்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய செய்தி செயல்களை சமூகத்துக்கு நம்ம பங்களிப்பாக ஒன்று செய்ய முடிஞ்சால் அது ஒரு பெரிய மகிழ்ச்சி அவ்வளோதான் வாசகசாலையோட இயக்கங்கிறது அப்படியான ஒரு விஷயமாக இருக்கிறது எனக்கு மகிழ்ச்சி அவ்வளோதான் இப்போ நான் ஏன் எழுத்தின் வழியாக என்ன செய்ய போகிறேன் என்னுடைய கலைப்படைப்பின் வழியாக நான் என்ன போகிறேன்னா எனக்கு ஏதோ நான் இத்தனை வருஷத்தில் கற்றுக்கிட்ட ஒரு விஷயத்தை இந்த சமூகத்தோடு நான் ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன் அதன் மூலம் நான் வந்து கான்ட்ரிபியூட் பண்ண விரும்புகிறேன் அந்த கான்ட்ரிபியூஷன் தான் ஒரு ரைட்ரு ஒரு கிரியேட்டர் பண்ணக்கூடியது எழுத்தாளர் நான் தான் பண்ணுறேன் கலைஞனை தான் பண்ணுறான் ஸோ இந்த மாதிரி அமைப்புகளாக தான் பண்ணுது நன்றி ஒரு அன்பார்ந்த மக்களே என்னுடைய உரை பேசும்போது ஒரே ஒரு விஷயத்த மட்டும் நான் சொல்லாமல் காஷிசாக நிப்பாட்டி வச்சுருந்தேன் தலைமை உரை பாஸ்கர் நான் பேசுனதுக்கப்புறம் சொல்லணும்ன்ட்டு அதை மட்டும் சொல்லிடுறேன் இது வரைக்கும் என்னுடைய புத்தகம் பன்னெண்டு புத்தகம் வந்திருக்கு எதுவுமே எல்லாமே வேறு வேறு பதிப்பாக எனக்குன்னு ஒரு பதிப்பாளர் இல்லை எந்த பதிப்பகமும் எனக்கு புத்தகத்துக்கு வெளியீட்டு விழான்னு வச்சதில்லை ஆனால் எனக்குள்ளே ஒரு ஐடியா இருந்துச்சு ஒரு சமயம் நம்ம புத்தகம் வெளியீட்டு விழான்னு வச்சா ஒன்று பாஸ்கர் செட்டி அல்லது ரமேஷ் வைத்தியா இவங்க ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தர் தான் வெளியிடணும் தலைமையை தாங்கின்னு ஆசை இருந்துச்சு நான் யாரையும் வற்புறுத்துறதில்லை பட் அதை கேட்காமலே தற்செயலாக தானாகவே செயல்படுத்திட்டாங்க வாசகசாலை ஃப்ரெண்ட்ஸு அவங்களுக்கும் பாஸ்கர் அண்ணாக்கும் மனம் நிறைந்த நன்றி